ஸ்டிப்னஸ் இன்னைக்கான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல டோன்டான நல்ல ஸ்லிம்மான நெக்கும் ஷோல்டரும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் டெய்லி வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரப்போ உங்களாலேயும் நல்ல விசிபிளான ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு உண்டான எக்ஸசைஸை டெய்லி 2 times இல்லை எத்தனை தடவைனாலும் நீங்கள் பண்ணி பார்க்கணும்னா பண்ணி பார்க்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த எக்ஸசைஸை பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னைக்கான ஒர்க் அவுட் வந்து மொத்தம் 45 seconds வந்து இருக்க போகுது. அதில் மொத்தம் 10 exercises வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான ஒர்க் அவுட்டை வந்து டெய்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்ல மறந்துடுறது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்போ ரொட்டேட். உங்களோட கையை மடக்கி உங்களோட ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் ஷோல்டரை. 20 seconds ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 20 seconds டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆம்புல் ரெண்டு கையையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது பின்னாடி கையை கொண்டு வந்து சைட் டு சைட் நல்லா புல் பண்ணுங்கள். இப்படி புல் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ரெச்சை வந்து உங்களோட ஆர்ம்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணணும். நெக் புல் உங்களோட ஆர்ம்ஸை பென் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அப் அண்ட் டவுன் வந்து நல்லா உங்களோட நெக்கை வந்து மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணுறப்போ உங்களோட ஆர்ம்ஸையும் நல்லா பேரலலாக மூவ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெச்சை நீங்கள் நெக்கில் வந்து ஃபீல் பண்ணணும். ஷோல்டர் ரைஸ் உங்களோட ஆர்ம்ஸை மேலே வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறப்போ 90 degrees வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டரை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கீழே வரப்போ ரெண்டு ஆர்ம்ஸையும் நல்லா லிங்க் பண்ணி நல்லா
நெக் ரைஸ் அண்ட் ஹேண்ட் லிஃப்ட். உங்களோட கை ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கீழே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்கள் உங்கள் கையை. அப்படி ஸ்க்வீஸ் பண்ணுறப்போ உங்களோட நெக்கை நல்லா மேலே பார்த்தபடி இருக்கணும். இப்போ அதே மாதிரி ஆர்ம்ஸை பேக்கில் ஸ்க்வீஸ் பண்ணி நெக்கை வந்து கீழே பார்க்கணும். இதே மாதிரி 40 seconds பண்ணிகிட்டே இருங்க. ஸ்க்வீஸ் பேக். கை ரெண்டையும் நல்லா பேக்வர்ட்ஸாக லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போது அப் அண்ட் டவுன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலை உங்களோட பேக்லேயும் உங்களோட ஆர்ம்ஸ்லேயும் நல்லா ஃபீல் பண்ணணும். ஆர்ம் பேக் ஸ்விங். ஆர்ம் ரெண்டையும் நல்லா லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்வர்ட்ஸாக வச்சுட்டு நல்லா சைட் டு சைடு வந்து நல்லா புல் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி 40 seconds ஸ்விங் பண்ணிகிட்டே இருங்க. ஆர்ம் புல் அண்ட் லிஃப்ட். உங்களோட ரெண்டு கையையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெர்டிக்கலாகவும் ஹரிசண்டலாகவும் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணணும். மேலே தூக்குறப்போ நல்லா உங்களோட பேக்கை ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் ஸ்க்வீஸ் பண்ணுறப்போ உங்களோட பெயினை வந்து செஸ்டில் ஃபீல் பண்ணணும். பேக் டவுன் அண்ட் ஸ்க்வீஸ் அப். உங்களோட ஆர்ம்ஸை 90 degrees அப்வர்ட்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பேக்வர்ட்ஸாக ஸ்க்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஆர்ம்ஸை கீழே கொண்டு வரப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ண பாருங்கள் பேக்வர்ட்ஸாக. இதே மாதிரி 40 seconds ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே இருங்க.
செஸ்ட் லிஃப்ட். நீஸை லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்பர் பாடியை நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா உங்களோட ஆர்ம்ஸை புஷ் அண்ட் புல் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ உங்களோட செஸ்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும்.